தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் முழுமையாக அமலுக்கு வந்தது. மருந்தகங்கள் உணவகங்கள் தவிர அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டது. கேரளாவில் சனிக்கிழமை முதல் 9 நாள் முழு ஊரடங்கு. தினசரி பாதிப்பு 40,000-ஐ கடந்ததால் நடவடிக்கை. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்திருப்பதால் இந்தியர்கள் இலங்கை வர தடை விதிப்பு. அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளை தொடர்ந்து இலங்கையும் தடை உத்தரவு. கொரோனா பரவல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மீது கொலை வழக்கு பதியலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற கருத்தை ரத்து செய்ய முடியாது. தேர்தல் ஆணையம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி. முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். ஆளுநர் மாளிகை முதல் தலைமைச் செயலகம் வரை பாதுகாப்பு வாகன அணிவகுப்பு ஒத்திகை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு ராகுல் காந்தி கண்டனம். தேர்தல் முடிந்துவிட்டதால் மத்திய அரசு தாக்குதலை மீண்டும் தொடங்கிவிட்டதாக விமர்சனம். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொரோனா. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. இந்தியாவில் ஒரே நாளில் 412,000 பேருக்கு தொற்று உறுதி. தினசரி உயிரிழப்பும் 4,000-ஐ நெருங்கியது. முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஷ்டிரிய லோக்தள் தலைவருமான அஜித் சிங் காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். பிரபல நகைச்சுவை நடிகர் பாண்டு கொரோனாவால் உயிரிழப்பு. சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.